முடியுமா இங்கிட்டு நட்டி முடிச்சாச்சா இங்கிட்டு நட்டி முடிச்சிட்டீங்களா ஆ எடுத்துக்கிறேன் ஆ இப்போ நீங்க உரிச்சு வச்சிருக்கிறது வந்து உங்களோட நாட்டு ரகம் இப்ப நம்ம தோட்டத்துல வந்து நீங்க வந்து மக்காச்சோளம் பயிர் செய்ய போறீங்க இப்ப உங்க நீங்க இப்ப தனித்தனியா உரிச்சது எல்லாமே உங்க தோட்டத்துல போன வருஷம் விளைஞ்ச போன வருஷம் விளைஞ்ச நாட்டு ரகம் அதை நீங்க இப்ப விதை எடுத்துட்டு இருக்கீங்க எடுத்து நாலு இடத்துல ஊண்டியாச்சு ஊண்டியாச்சு 1.5 ஏக்கர் 3 ஏக்கர் ஊண்டியாச்சு இப்ப இருக்குறதுல இப்ப காணாததுக்கு இந்த விதை வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ பத்தாக்குறைக்கு வந்து நீங்க கடையில போய் விதை வாங்கி வாங்கிருக்கோம் இது 1 கிலோ 458 ரூபாய் இப்போ இந்த பையில உள்ள கிலோ விதை வந்து 458 ரூபாய் இது 25 ரூபாய் இப்ப நீங்க உங்களோட விதை வந்து 25 ரூபாய் இது 458 ரூபாய் இது 458 இது 25 ரூபாய் 25 ரூபாங்கிறது நீங்க நாட்டு ரகம் உங்க வீட்டுல உள்ளது போன வருஷம் பயிர் செஞ்சது நாங்க 2500க்கு வித்தோம் 2000 அந்த கணக்கு படி இது கிலோ 25 ஓ சரிங்க சார் 100 கிலோ 2500க்கு வித்தோம் போன வருஷம் ஆமா வித்தது போக நல்ல காரத்தெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் அதுல இருந்து விதை எடுத்துருக்கு எங்க கணக்கு படி இது 25 ரூபா கிடைக்கு வாங்கினா 458 ரூபா ஒரு கிலோ ஒரு கிலோ 458 ரூபாய்க்கு வாங்கியும் அதுல படைப்புழுன்னு ஒண்ணு வருது இந்த வரைக்கும் கெமிக்கல் போட்டு வச்சிருக்காங்க ஏதோ வைரஸ் போட்டு வச்சிருக்காங்க இது முளைச்சி 20 நாள் கழிச்சு ஒரு புழு வரும் அதுக்கு மருந்தடிக்கணும் ஏற்கனவே என்ன புழு வரும்னு கம்பெனிக்காரனுக்கு தெரியும் அதுக்கு தக்கடியும் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க ரெண்டாவது எல்லாத்துக்குமே மருந்து இது என்ன உண்மையிலேயே இவ்வளோ விதை அங்கே ஃபார்மில் தயார் பண்ணுறாங்களா இல்லையான்னு யாரும் பார்த்ததில்லை ஆனால் கதை ரகத்தை பாருங்கள் இது எவ்வளோ பெருசாக இருக்குது இவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்க நாட்டு ரகம் நாட்டு ரகம் பெருசாக இருக்குது இவ்வளோ பெருசாக இருக்குது நாட்டு ரக விதைக்கு நீங்க பயிர் செஞ்ச பிறகு அதுக்கும் செயற்கையான உரங்கள்லாம் போடுவீங்க இதுக்கு செயற்கையான இல்லை எல்லாம் கெடா போட்டிருக்கு இப்போ சாணி உரம் தான் போட்டிருக்கு மருந்தடிக்க போறது இல்லை களை வந்துச்சுன்னா களை எடுத்து விடுவோம் அது மட்டும்தான் அது மட்டும்தான் வேற ஏதாவது என்ன இது இது ரொம்ப கொடுக்குங்க இது குறையா கொடுக்குங்க அப்படி எனக்கு ஒன்றும் தெரியல எல்லா இதுலேயும் 15 உண்டால் 16 உண்டால் தான் விளையும் ஒரே அதிகமாக 20 விலையும் இதை போட்டால் அதிகம் விலையும் இது போட்டால் குறைய விலையும் அப்படிலாம் கிடையாது இப்போ மக்கள்கிட்ட நிறைய நபர்கள்கிட்ட நம்மளோட தமிழ்நாட்டில் சொந்தமாக பயிர் செய்யக்கூடியவங்க யாருமே வீடுகளில் பயிர்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்களா ஹோமேரிகள் ஆகிட்டாங்க இன்ஸ்டன்ட் லைஃப் ஆயிடுச்சு எல்லாமே ரெடிமேடு லைஃப் ஆயிடுச்சு விதை மோக்கொண்டு வெளியே எல்லாமே ரெடிமேடாக கிடைக்கணும் களை எடுக்கக்கூடாது மருந்தடிச்சுட்டா சேர்த்து போயிடணும் மருந்தடிச்சுட்டா எல்லாம் ஏறணும் மருந்து போட்டுட்டா வளர்ந்துடணும் மருந்து போட்டுட்டா பெருசாகிடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டாங்க ஒரு ஹிப்னாடிசம் ஆகிட்டாங்க அப்படி ஒரு மூளைச்சலவை பண்ணிட்டாங்க அதனால் அவங்க இதை தான் வாங்குவாங்க இதை போட்டால் எங்களுக்கு வராது அப்படிங்கிற நம்பிக்கை முதலெல்லாம் வந்துச்சு இல்லை முன்னமேலாம் விவசாயம் யார் விலைக்கு வாங்கி போட்டாங்க சொல்லு எல்லாமே நாங்கள் எடுத்து அதை வச்சுருந்து பாசி பயிர் கூட நாங்கள் முழுசாக வச்சுருவோம் உளுந்து முழுசாக வச்சுருவோம் நெத்தோடையே வச்சுருவோம் கருதோடையே வச்சுட்டு விதைக்கும் போது அதை உரித்து பண்ணி செய்யணும் கருதோட இருந்தால் அது வந்து பூச்சி வைக்காது சாகாது வெளியே போட்டு வெளியே வந்துருச்சுன்னா ஒரு 2 மாதத்துக்குள்ளே அது உயிர் தன்மை போயிடும் இப்போ உங்களோட விவசாய இடங்களில் நீங்கள் பயிர் செய்யக்கூடிய விதைகள் எல்லாமே உங்களோட சொந்த தோட்டத்தில் விளைஞ்சது தான் எங்களுக்கு சாப்பிடணும் அதனால் நாங்கள் இப்படி செய்கிறோம் அவங்களுக்கு விற்று பணமாக்கி அரிசி வாங்கி சாப்பிடணும் அதனால் அவங்க
புரதவெளி இருக்கட்டும், கம்பு இருக்கட்டும், சோளம், கோதுமை எல்லாமே நாங்கள் சாணி உரம் போட்டு விளைய வச்சு நம்மளாவது சாப்பிடுவோம். நாட்டுக்கு மிஞ்சிச்சுன்னா நாட்டுக்கு கொடுப்போம். என்னமே சாப்பிட்டு போகிறாங்க. ஓ, அந்த விதைகள்லாம் எடுத்து வச்சுருவீங்க? ஆமாம். பொதுவாக மக்கள்கிட்ட என்ன விழிப்புணர்வு இல்லைன்னா, சாப்பிட்ற வகையிலேயே விஷத்தை சாப்பிட்டு சாகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் எனக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை இல்லை, அந்த வழிக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. சின்ன பையங்கள்லேருந்து பெரியாள் வரைக்கும் எல்லாமே மருந்து போடாத பொருள். ஒரு பிஸ்கெட்டை வந்தாலும் மருந்து போட்டிருக்கணும். எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு பணியாரம் சொல்கிறாங்க, அதை அதுக்குள்ளே வச்சு விற்காங்க, அதுக்கு ஒரு மருந்தை போடுறாங்க, அது ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. எல்லாமே எல்லாமே உள்ள மருந்து. இதெல்லாம் செய்ய யாருக்கும், இதே 1000-1600 ரூபாய்க்கு வாங்கினோமா, 2 பாக்கெட்டை வாங்கினோமா, 3 ஐட்டம் விதைச்சோமா, வந்ததா மருந்து அடித்தோமா, அப்படி இதில் போயிடுச்சு. யாரும் விதை எடுத்து வைக்கணும், அடுத்த வருஷம் விதைக்கணும் அப்படிங்கலாம் அந்த பழக்கம் இல்லை. போன வருஷம் 150 விளையாள் இருந்தாங்க, இன்னைக்கு 60 தேடுறது கூட கஷ்டம். விளையாள் 60 கிடைக்கிறது கஷ்டம். இப்படியே வருஷம் வருஷம் குறைஞ்சிட்டு போகுது. யாருனாலும் சரிக்கா, கவர்மெண்ட் செய்யும் கவர்மெண்ட் செய்யுங்கிறாங்கல்ல, நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம நல்லதாக விளைவிச்சு சாப்பிட்டுக்குறோமே. மக்கள் சாப்பிட்றாங்க, சாப்பிடாம போகிறான் நமக்கு என்ன? மக்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் இப்போ கருப்பிட்டு எத்தனை பேர் சாப்பிட்றாங்க சொல்லுங்க? ரொம்ப குறைவு தான் சார். ஏன் சாப்பிட மாட்டேங்காங்க சொல்லுங்க? விலை அதிகமாக இருக்குது. ஒரு நேரத்தில் கருப்பிட்டி 10 ரூபா, இப்போ ஒரு கிலோ 10 பீஸாக வந்தது, சீனி 30 பீஸாக வந்தது. எப்படி இருந்தது சீனி? 30 பீஸாக வந்தது. அந்த சீனியை போட்ட உடனே அந்த நேரம் மாறுறது இல்லை. சீனியை போட்ட உடனே என்னென்னா அந்த பாலினுடைய நிறம் மாறுறது இல்லை. கருப்பிட்டியை போட்ட உடனே மஞ்சளாக இருந்து கருப்பாயிருது. இதாவே ஜொலி ஜொலியே சீனியை திங்க வச்சு சுகர் நோய் வர வச்சுட்டான். சுகர் வரும்னு நல்லா தெரியும், ஆல்ரெடி மருந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். நீங்கள் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டா இதில் கெமிக்கலே போடலை, கெமிக்கல் போட்டு. இப்போ இதை நீங்கள் எவ்வளோ கெமிக்கல் போட்டிருக்காங்கன்னா, ரொம்ப நாளைக்கு வரைக்கும் அது உயிர் தன்மை இருக்கும். இது கருதுக்குள்ளேயே அப்படி இருந்ததுன்னா, இந்த கருதுக்குள்ளேயே இருக்குல்ல, இந்த கருதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இதுக்கு பாதுகாப்பு. இதை எடுத்துட்டோம்ட்டா 2 வரைக்கும், 2 மாதத்துக்குள்ளே இதை விதைச்சிருங்க. அது விதையை உறக்காமல் அப்படிமாங்க. இதில் இருந்தால் இது உறங்கிட்டே இருக்கும். அது வந்தாவது இந்த சக்கை இருக்குல்ல, இந்த சக்கை வந்து அது ஒரு மருந்து மாதிரி, ஆன்டிசெப்டிக் மாதிரி. இதுக்கு நோய் வராமல் தடுத்துக்கிறோம். இதை போய் எதுவும் கடிக்கவும் செய்யாது. அதுக்கு மேலே இந்த கவர் இருக்கு, கேளுங்க, இந்த கவர் அதை பாதுகாப்புக்கு இருக்கு. இந்த கவருக்குள்ள சக்கை இருக்கு, சக்கைக்குள்ள இதுக்கு மேலே ஒரு ரோம் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ரோமா இருக்கு. பொறிக்க பொறிக்க பாருங்க, இயற்கையாகவே கடவுள் அதை பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கணும் பாருங்க. நம்ம வந்து செயற்கையாக பண்ணவே முடியாது, கெமிக்கல் தான் போட முடியும் பாருக்கில. இது என்ன செய்யுது? இது என்னது? இது ஒரு பாதுகாப்பு கவசம். எப்படி ஓசான் படலாம் இருக்குல்ல, அதே மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து ஒரு ஓசான் படலை மாதிரி. இப்போ ஒரு வருஷம் எல்லாமே அப்படி தான். கம்பு நீங்கள் கம்பு மாதிரில வந்து கருதாக கட்டி வச்சுருங்க, நான் வெளியோட கட்டி வச்சுருக்கேன். 5 கழித்து கூட நீங்கள் அந்த கம்பு மாதிரி எடுத்து விதைங்க. நான் இப்போ விதைச்சி பார்த்தேன். ஒரு 3-4 வந்து கொஞ்சம் கம்பு இருந்தது, போட்டு பார்த்தேன், நல்லா வளர்ந்துருக்கு. இது 3 கிலோமீட்டர் வரைக்கும்